புலம் வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும் தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடி பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் தொலைபேசி ஊடாக பண பரிமாற்றம் செய்யும் அதின் நவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது பவுண்ட்ஸ் அல்லது பத்து கனடியன் டாலர்ஸ் ஐந்து யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு டாப் சென்ட் மணி டிராம்சர் உங்கள் கையில் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகள் பிரான்ஸ் நாட்டில் சுகாதார சான்றிதழ் நடைமுறைக்கு எதிராக ஒன்பதாவது வார சனிக்கிழமை செப்டம்பர் பதினொன்று அன்றும் பிரான்ஸ் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன சுகாதார தொழில்களுக்கான தடுப்பூசி கடமை சில நாட்களில் நடைமுறைக்கு வர இருக்கின்றது இதற்கு முன்னதாக பல ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த சனிக்கிழமை அன்றும் தமது தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை பிரான்சில் நடத்தியிருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கு பெற்றுவோர் எண்ணிக்கை என்பது தற்பொழுது படிப்படியாக குறைவடைந்து வருகின்றது கடந்த முறையை விட இம்முறை நாடு முழுவதிலும் குறைவடைந்திருக்கின்றது நாடு முழுவதிலும் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் பேர் வரையிலேயே கலந்து கொண்டதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன ஒன்பதாவது வாரமாக பல பிரெஞ்சு நகரங்களில் தெருக்களில் சுகாதார சான்றிதழ் பேஸ் சனித்தேரை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன நாட்டில் சுகாதார சான்றிதழ் பேஸ் செனித்தேர் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆர்ப்பாட்டங்களில் மஞ்சள் அங்கீகாரர்கள் பிரான்சின் தீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் பொதுவான அரசாங்கத்தின் அரசியல் எதிரிகள் என்போரையே ஆர்ப்பாட்டம் உள்ளடக்கியிருப்பதாக அரசியல் ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் நாடு முழுவதும் இம்முறை சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் எதிர்ப்பாளர்கள் எதிர்பார்க்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு லட்சத்து இருபத்தோறாயிரம் பேர் வரையிலேயே இதில் கலந்து கொண்டனர் பரிஸ் நகரத்தில் மாத்திரம் பத்தொன்பதாயிரத்துக்கும் குறைவானவர்களே கூடியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்ரோ பாஸ் சனி தேர் வேண்டாம் மெக்ரோ ராஜினாமா செய் சர்வதிகாரத்திற்கு இடம் இல்லை என்பது போன்ற கோஷங்களே ஆர்ப்பாட்டக்காரர்களால் எழுப்பப்பட்டுள்ளன சுகாதார பணியாளர்கள் செப்டம்பர் பதினைந்து முதல் கோவிட் பத்தொன்பதற்கு எதிராக தடுப்பூசி செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அவ்வாறு அவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத பட்சத்தில் அவர்களுடைய பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது பரிஸ் சோம்பேரிசே பகுதியில் மதிய வேளையில் ஒரு சில அசம்பாவித சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன அங்கு பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் போராட்டக்காரர்களுக்கு அணுகலை மறுக்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர் காவல்துறை வட்டாரத்தின் தகவலின்படி பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் இந்த கோடை காலத்தில் இருநூற்று ஐம்பது பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் தவறுதலாக நீரில் மூழ்கி இறப்பவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது ஒன்பது வீதம் குறைந்துள்ளது ஆனால் இது அதிகமாகவே உள்ளது என்று பிரான்ஸ் பொது சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது நீரில் மூழ்கி உயிரிழக்கும் பெரும்பாலான விபத்துக்கள் கடலில்தான் நிகழ்கின்றன பிரெஞ்சு பொது சுகாதார நிறுவனம் செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று இந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது கோவிட் பேரிடர் காலத்தில் நாடு முடக்கப்பட்டிருந்தது முடக்கம் நீக்கப்பட்டதும் மக்கள் கோடை காலத்தை கழிக்க கடல்களுக்கு சென்றார்கள் பலர் தமது உடல் பருமன் காரணமாக நீச்சலை மேற்கொள்ள முடியாதவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இதனால் தான் நீரில் மூழ்கி அவர்கள் மரணித்துள்ளனர் என அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இத்தாலிய டிஜேபி பாரிஸ் கார்து லியோ பகுதிக்கு வந்தடைந்துள்ளது இத்தாலி பாரிஸ் இடையேயான அதிவேக ரயில் சேவை தேஜேவே லியோன் வழியாக தொடங்குகிறது இத்தாலிய தேஜேவி பாரிஸ் இத்தாலிக்கு இடையே மட்டுமல்லாமல் பாரிஸ் லியோன் இடையே பயணிகளை கொண்டு செல்லும் ஒரு நாளுக்கு இரண்டு சேவைகள் நடைபெறவுள்ளன ஏற்கனவே இந்த சேவை கடந்த ஜூன் மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டது ஆனால் கோவிட் தொற்று நோயால் திட்டங்கள் பிற்போடப்பட்டன ஐரோப்பிய நாடுகளின் ரயில் போக்குவரத்து சேவை நிறுவனங்கள் பெரும் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளன மூன்று பில்லியன் யூரோக்களை இழந்த பயணிகள் பூச்சியுடன் மிகவும் பேரழிவு தந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை அனைவரும் அனுபவித்துள்ளனர் பிரிட்டனில் செப்டம்பர் பதினோராம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானார்கள் பிரிட்டனில் இதுவரை எழுபத்தொரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ரெண்டு பேர் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர் கொரோனா தொற்றினால் செப்டம்பர் பதினோராம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பிரிட்டனில் ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர் பிரிட்டனில் செப்டம்பர் பதினோராம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தோராயிரத்து எழுபத்தைந்து பேர் கொரோனா தொற்று நீங்கி வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் ஐம்பத்தேழு லட்சத்து அறுபத்தேழாயிரத்து எழுநூற்று அறுபத்தொரு பேர் குணமடைந்திருக்கின்றார்கள் தற்பொழுது கொரோனா தொற்று காரணமாக பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக பிரிட்டன் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பிரான்சில் செப்டம்பர் பதினோராம் தேதி சனிக்கிழமை தடுப்பூசி நிலவரம் மூன்று புள்ளி ஆறு வீதமானவர்கள் அதாவது நான்கு கோடியே தொன்னூற்றி லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு பேர் பேர் முதல்கட்ட தடுப்பூசியையும் அறுபத்தொன்பது புள்ளி இரண்டு வீதமானவர்கள் அதாவது நான்கு கோடியே அறுபத்தாறு லட்சத்து முப்பதாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் முழுமையான தடுப்பூசியையும் பெற்றுள்ளனர் இனி பிரான்ஸ் நாட்டில் கொரோனா தொற்று நிலவரம் பிரான்சில் செப்டம்பர் பதினோராம் தேதி சனிக்கிழமை கொரோனா தொற்று தொடர்பான புள்ளி விவரத்தை சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தாறு பேரை கொரோனா தொற்று காவு கொண்டுள்ளது செப்டம்பர் பதினொன்று சனிக்கிழமை அன்று ஒன்பதனாயிரத்து அறுநூற்று ஒரு பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது கொரோனா தொற்று காரணமாக சனிக்கிழமை அன்று பத்தாயிரத்து பதினெட்டு பேர் வைத்தியமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் முன்னூற்று இருபத்தி மூன்று தொற்றாளர்கள் பதினோராம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து மூன்று தொற்றாளர்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொன்னூற்றொரு பேர் வைத்தியமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சேர்க்கப்பட்டார்கள் கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை ஒரு லட்சத்து பதினைத்து நானூற்று எண்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினேழாயிரத்து இருநூற்று இருபது பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் அறுபத்தெட்டு லட்சத்து தொன்னூற்றி முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர் அறுபத்தைந்து லட்சத்து நான்காயிரத்து நூற்று அறுபத்தொன்பது பேர் கொரோனா தொற்றாளர்களாக தொடர்ந்தும் இனம் காணப்பட்டுள்ளனர்